டிஸ்பைட் ராஜா இதே ராணி படம் பார்த்தேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன், இந்த படம் யூஸ்வலாக வந்து என் ஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்டோட படம்னா வந்து மொக்கையாக இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையாகவே இந்த படம் செம்மையாக இருக்குது. அண்ட் ஹரிஷ் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஹீரோஸ் இருக்காங்க, நிறைய பேரை பார்த்து வளர்ந்து வருவோம் யூஸ்வலாக, ஆனால் உண்மையாகவே வந்து நிறைய பேருக்கு ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருந்திருக்கான். அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஹரிஷ். அண்ட் படம் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நான் யூஸ்வலாக வந்து நிறைய படம் பார்க்க மாட்டேன், யூஸ்வலாக சிம்பு படம் மட்டும் தான் போய் மேக்ஸிமம் தியேட்டரில் பார்ப்பேன். ஆனால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையாகவே, ஏன்னா வந்து ஹரிஷ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து ஹரிஷ் வந்திருக்கும் போது, இந்த இடத்துக்கு வந்து ஜனங்க வந்து ஒரு இடம் கொடுத்துருக்கும் போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ரஞ்சிதை பார்த்தா வந்து சொல்லணும்னு வச்சிருக்கிற ஒரே விஷயம், ஹரிஷ் வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ரியல் லைஃப்பில். அந்த கேரக்டர் வந்து நான் ரியல் லைஃப்பில் ஆக்சுவலாக. ஸோ அது என்னை பார்த்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹரிஷ் வந்து அதை ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணியிருந்தான் உண்மையாக. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது, ஹரிஷ் கலை நல்லா இருந்தார், ஹீரோயின் நல்லா இல்லை, கொஞ்சம் மாற்று நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட் தான் கதை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆ, படம் பிடிச்சிருக்கு, ரியல் ஸ்டோரி மாதிரி இருந்தது, ஒரு லைஃப்பில் நடக்கிற ரியல் ஸ்டோரி மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஆ, இதேமாரி தான் என்னோடய ஸ்டோரியும் இந்த ஸ்டோரியும் இதே மாரி. ஓ, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. யா சார், சேம் நல்லா இருந்தது படம், எல்லோரும் போய் பார்க்கணும். தேங்க்யூ சார். படம் வந்து சூப்பராக இருந்தது. ஹரிஷ் கலை பார்த்தீங்கன்னா செகண்ட் மூவி மாதிரி தெரியல, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு, நல்லா லவர்ஸோட ஜாலி என்ஜாய்மெண்ட்டாக பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. படம் பயங்கர மாஸாக இருக்குது, தரமாக நடிச்சிக்கிறாரு, வேறு லெவல், ரொமான்ஸ் சீனு, சைக்கோட்டிக் சீனு எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு, வேறு லெவல், டிஃப்ரெண்ட்டாக பயங்கரம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. என்ன எப்படி சொல்கிறது, இப்போது டக்குன்னு ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸாக போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு சைக்கோட்டிக்காக போகிறது, ஆனால் அந்த சைக்கோட்டிக்காக போகிறது பயங்கரமாக பண்ணியிருக்காரு. போன படம் அளவுக்கு இல்லைண்ணா, ஏன் தெரியல, இல்லை புதுசாக பண்ணியிருக்காங்க, மேக்கப்லேருந்து எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு 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 பார்த்துட்டு இருக்கலாம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்கே மிஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் கல்யாணம் நல்லா பண்ணியிருக்காரு, சாம் சேஸ் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு ஏதோ நல்லாயிருக்கும், ஓப்பனிங் பாட்டு அப்புறம் கண்ணமான்ற பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை எல்லாத்துலேயும் சேருவாங்க, கடைசியில் இதில் பிரிகிறாங்க, அதான் காட்டியிருக்காங்க, வேறு டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக தெரியல. படம் நல்லா இருந்துச்சு பிரதர், ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் கிளைமேக்ஸில் நல்ல மெசேஜ் இருக்குது, நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும், உண்மையான லவ்வை வெளிப்படுத்தியிருப்பார், எதுனா ஒரு விஷயத்தில் நம்ம சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும் படம். படம் வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி நல்லா தான் இருக்குது, என்ன ஒன்று வெறித்தனமாக லவ் பண்ணக்கூடாது இந்த ஸ்டோரியில், அதுதான் சொல்லியிருக்காரு, வெறித்தனமாக ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், அது வந்து வெறித்தனமாக லவ் பண்ணால் இதில் தான் போயிட்டு ஒரு இதுவில் தான் முடியும், ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து, நீங்கள் விட்டு கொடுணும், இவங்க விட்டு கொடுணும், ஒரே இதுவாக லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டோரி ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா தான் இருக்குது, படம் விட்டு கொடுத்து போகணும். ரஞ்சித் தேஜ்கொடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த எந்த படம் பண்ணார்ல புரியாத புதிரம், அந்த படம் வந்துட்டு இப்போ நல்லா பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டாக படம் செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹரிஷ் கல்யாண் செம்மையாக நடிச்சிருக்காரு படம், செம்ம லவ் ஸ்டோரி,